ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியன் மாம் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச் ரொட்டீன் பார்க்க போகிறோம். ஸோ கட்டிங் பார்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளை பிரிஞ்சி செய்ய போகிறேன் அண்ட் கார சட்னி இட்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கட்டிங் பார்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே கார சட்னிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்னென்ன எப்படி எப்படி பண்ணேன் அப்படின்றது காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு தேங்காவை நான் வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் போட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு வாட்டி பிளிட்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன். பிகாஸ் நான் அந்த ப்ரௌன் கலர் கப்பில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன்னா அதில் 1/2 கிளாஸ் தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும்தான் நான் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். இது மாதிரி நான் 2 தடவை பண்ணுவேன், லைக் அந்த 1/2 கிளாஸ் வர அளவுக்கு பண்ணுவேன். அகெயின் மிக்சியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. மீன்வைல் நான் என்ன பண்ண போகிறேன், பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா கழுவி கொஞ்சமாக தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஊற வச்சா போதும். இது குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஒயிட் பிரிஞ்சி, கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெசிபி தெரியும். இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஸோ இந்த குக்கர் ப்ரெஸ்டீஜ் குக்கர், ஆஸ் யூஷுவல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 5 லிட்டர்ஸ் குக்கர். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். சும்மா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அண்ட் இதில் கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரே ஒரு இலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சோண்டு கல்பாசி, அப்புறம் ஒரே ஒரு பெருஞ்சி இலை, இது எல்லாமே போடுறோம். ஒரு நிமிஷம் அளவுக்கு அதோட ஃப்ராக்ரன்ஸ் நல்லா வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த குக்கர் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. பிகாஸ் நான் அலுமினியம் குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டீல் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரைஸும் வந்து குயிக்காக நம்ம செய்யலாம் அண்ட் அடியும் பிடிக்காது. ஸோ இதில் இது கூட வந்து 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறது போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெறும் பச்சை மிளகாயில் இருக்கிற காரம் மட்டும்தான். ஸோ ஒரு அழகுக்கு 4 லிருந்து 5 பச்சை மிளகாய். அண்ட் இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இடித்து வச்சுருக்கேன். ஸோ அது ஆட் பண்ணுறேன், 1 டேபிள்ஸ்பூன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இடித்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அதோடய ஃப்ரேக்ரன்ஸே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அந்த ஹோல் என்டையர் டிஷ்ஷுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு லிட்டு போட்டு ஒரு 1 லிருந்து 2 நிமிஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிருந்து 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மூடியை திறக்கும் போது சூப்பரான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும். அந்த பிரிஞ்சு தாளிக்கிற ஸ்மெல்லே ஒரு சூப்பரான ஸ்மெல். அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கையளவு ஃப்ரோசன் பட்டாணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு கையளவு பட்டாணி ஆட் பண்ணுறேன். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினா இலையை கழுவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு. ஸோ ஹோல் பிரிஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு, இது ஒயிட் பிரிஞ்சி. ஸோ கொஞ்சமாக ஒரு கையளவு புதினா இலை, ஒரு நிமிஷம் வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க பாஸ்மதி ரைஸ் என்ன ப்ராண்டுன்னு. நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போது நல்லா கிளறி விட்டுக்கலாம் அகெயின். ஸோ ஜென்டலாக கிளறி விடுங்க, இல்லைன்னா சாப்பாடு ஓடையும். அண்ட் இப்போது வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பிரிஞ்சில் நம்ம தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, வெறும் தேங்காய் பால் தான். நான் இப்போது தேங்காய் பால் ஊற்றுற கப்பில் 1 கிளாஸ் ஃபுல்லாக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுறேன்.
இதில் 1 கிளாஸ் தேங்காய் பால் அண்ட் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணும்போது தான் காரம் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 2 பச்சை மிளகாவை எடுத்துட்டேன். பிகாஸ் ஒரு பச்சை மிளகாவுக்கு இன்னொன்று வித்தியாசப்படும், அதனால் நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். இது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. ஒரு சின்ன சின்ன இது மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிறப்போ நீங்கள் வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன பபிள்ஸ் வருது, அப்போ வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசில், அப்புறம் ஹை ஃப்ளேமில் 1 விசில். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கலாம், அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு 1 விசில், அண்ட் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் 2, ஹை ஃப்ளேமில் 1. அண்ட் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். காரச்சட்னி அண்ட் இட்லி, சூப்பரான ஒரு காரச்சட்னி, ஈஸியாக எப்படி செய்யலான்றது காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ இட்லி வெந்துட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம அந்த காரச்சட்னி வந்து செஞ்சு முடிச்சிடலாம், அவ்வளோ குயிக் அண்ட் ஈஸி, அண்ட் அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இட்லி வந்து பேனில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு காரச்சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே காரச்சட்னிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நறுக்கி வச்சதுனால எனக்கு குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ இப்போது மிக்சி ஜாரில் வந்து 1 வெங்காயம், 2 தக்காளி, 3-4 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே, அண்ட் 3 காஞ்ச மிளகாய். நான் இங்கே காஷ்மீரி காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளெயின் காஞ்ச மிளகானா 2 போட்டால் போதும். காஷ்மீரி மிளகாய் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு நல்ல கலர் தரும். 1 வெங்காயம், 2 தக்காளி, 3-4 பல் பூண்டு, அண்ட் 3 காஷ்மீரி காஞ்ச மிளகாய். தண்ணி ஆட் பண்ணுறோன்ற அவசியமே இல்லை, ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து நம்மளுக்கு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைப்படும். அண்ட் இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன், கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன். அது நல்லா பொரிஞ்சு பொன்னரம் ஆனதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இது போட்டு தாளிச்சிடலாம். அண்ட் இப்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க, இல்லைனா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ளாட்டர் ஆகிடும். கலரை பார்த்திங்கனாலே தெரியும், சூப்பரான ஒரு பிரைட் ரெட் கலரில் வந்திருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாயினால். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி டைப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் நல்லா கெட்டி சட்னி மாதிரி செய்ய போகிறேன். அண்ட் இப்போது இதை வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். அண்ட் 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ 3/4 வெந்தாச்சு. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் கிளறி விட்டுட்டு இன்னும் 5 மினிட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக திக்கான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், கார சட்னி ரெடி. இட்லி தோசை கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. குயிக்காக ரெடி பண்ணலாம். இட்லி வந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம இந்த கார சட்னி ரெடி பண்ணலாம். அண்ட் இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஃபேவரட்டான ஒரு சட்னி. அண்ட் இப்போது இட்லி வெந்தாச்சு, எடுத்து வெளில வச்சிடலாம். அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கேட்டிருந்தீங்க, அடி அதாவது ஃபஸ்ட்டு தட்டு கீழ்த்தட்டில் இருக்கிற இட்லியில் வந்து ஒரு மாதிரி தண்ணி கோத்துட்ருக்கு அப்படின்னு. ஸோ இட்லி வெந்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷம் வரைக்கும் வெளில எடுத்து வச்சுருங்க, ஸோ தட் உங்களுக்கு அந்த தண்ணி ஃபார்ம் ஆகாது. இப்போ வந்து ஒயிட் பிரிஞ்சி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இது திறந்தவொடனே சூப்பராக வீடே கமகமான இருக்கும். அண்ட் இப்போ ஒரு ஃபோர்க் மூலமா நான் எட்ஜஸ்ட்லேருந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். ஸோ சாப்பாடெல்லாம் உடையாமல் நீட் நீட்டாக சூப்பராக இருக்குது.
ஒயிட் பிரிஞ்சி ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். அண்ட் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முந்திரி ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், தனியாக முந்திரியை ஃப்ரை பண்ணி இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி, நான் ஆக்சுவலாக இன்றைக்கி மறந்துட்டேன், அதனால் எண்டில் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ சூப்பரான ஒரு ஒயிட் பிரிஞ்சி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நான் இந்தியன் மாம் சமையல்ன்ற சேனலில் தமிழில் நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் நம்ம சேனலில் வ்ளாகில் போடுற எல்லா ரெசிபீஸும் டீட்டெயில்டாக நான் இந்தியன் மாம் சமையல் சேனலில் போடுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ண கடாயிலேருந்து ப்ரெஷர் குக்கர்லேருந்து எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வாங்கணுன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பசங்களுக்கு டிஃபன் பேக் பண்ணியாச்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் வச்சாச்சு. ஸோ நித்தினும் அவங்க அப்பாவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி காஃபி ரெடி அண்ட் இட்லியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அண்ட் கார சட்னி ரெடி. ஸோ இது எங்கள் நாலு பேருக்கு வந்து இந்த அளவு கார சட்னி போதுமானது. ஸோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது நித்தின் வந்து ரெடி ஆகிறப்போ நான் வந்து அவனுக்கு ஊட்டி விட போகிறேன். அண்ட் இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. யூஸ்வலாக நித்தின் எல்லாமே சாப்பிடுவான், எல்லாமே பிடிக்கும். மெத்துக்குட்டி குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் டாக்டர் மித்ராவா? அம்மாவை செக் பண்ணுறீங்களா? அண்ட் கிட்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு போயாச்சு. இப்போது கிச்சன் வந்து குயிக்காக ஒரு க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு வந்து மெய்ட் இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஹவுஸ் ஹெல்பர் இருக்காங்க, அவங்க வந்து பாத்திரம் விளக்கிட்டு வீடு பெருக்கி அண்ட் துணி காய வச்சுட்டு போயிடுவாங்க. மார்னிங் மட்டும்தான் வருவாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கேன், செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லாமே அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சிடலாம். ஸோ தட் அவங்க வந்து உடனே ஈஸியாக இருக்கும், குயிக்காக வேலை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ கப்ஸ் எல்லாமே கப் ஸ்டாண்டில். அண்ட் நான் நிறைய சேஞ்சஸ் வந்து கிச்சனில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கிச்சன் டூர் வந்து நம்ம சமையல் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய குக்வேரில் கூட வந்து சேஞ்சஸ் இருக்குது. அலுமினியம் இத்தாலியம் எல்லாமே வந்து நான் டொனேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டீல் குக்வேர் தான் வச்சுருக்கேன், வினோத் ஸ்டீல் குக்வேர். என்னோடய வ்ளாக்ஸில் கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் அதோடய லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிச்சயமாக ஒர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் அந்த வெஜிடபிள் கிளாத் பேக் எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி டாப்ஸில் வந்து பர்பிளில் எதனா ஒன்று ஆஃபர் போச்சுன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, எஸ்கியூ மினி லிப்ஸ்டிக்ஸ் வந்து 50% ஆஃபில் வாங்கியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ எதனா ஒன்று ஆஃபர் அப்படின்னா நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி டேப்ல மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் லிங்க்கு ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, இப்போ கூட ஆஃபர்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே 25% ஆஃப் கம ஆயுர்வேதாலேருந்து, நான் யூஸ் பண்ணுற பயோட்டிக்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து 25% 50% ஆஃப் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்கின் கேர் இல்லை மேக்கப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். நான் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் போய் செக் பண்ணி உங்கள் ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃபர் டைமில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கம்யூனிட்டி லிங்க்ஸில் நான் போஸ்ட் பண்ணும் போது எல்லா லிங்க்ஸையும் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.